ஒன்பதாம் வகுப்பு மாணவர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இயல் மூன்றில் உள்ளத்தின் சீர் அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே நாம் பாடங்களை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி மணிமேகலை அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்க செயல் பகுதியை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அந்த நுழையும் பாருங்க மணிமேகலை இயற்றியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார் அப்போ பாருங்கள் மக்களின் வாழ்வில் வந்து பிறந்தது முதல் என்னத்தை கொண்டாடிட்டு வரோம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு விழா கொண்டாடிட்டு வரும் அப்ப தனக்கென ஒரு தனி இடத்தை பெறுகிறது இந்த விழா அது வந்து மனிதனோட மாண்பை வந்து எடுத்துரைக்கக்கூடியது இந்த விழா பண்பாட்டோட வெளிப்பாடாகவும் இது இருக்கு அது அது மட்டும் இல்லாம அள்ளும் பகலும் உழைச்சிட்டு வர்ற உழைக்கக்கூடிய அந்த உழைப்பாளிகளுக்கு ஒரு ஓய்வு தரும் வாயிலும் இந்த விழா தான் இந்த விழாவோடு தொடர்புடைய நகரம் அப்படின்னா புகார் நகரம் மதுரை மாநகரம் சொல்லுவாங்க அங்கே பார்த்திங்கன்னா இந்த சிலப்பதிகாரத்துலேயும் மணிமேகலையிலையும் இந்திர விழா அப்படிங்கிறத பற்றி விவரித்து கூறியிருக்காங்க அங்கே நடைபெறக்கூடியதை நமக்கு இங்கே பாடத்தில் மணிமேகலையிலிருந்து விழா வரை காதை அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே இடம்பெற்ற பாடலை கொடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஆசிரியரை பற்றி நூல்வெளி பக்க எண் எழுபத்தி ஒன்றில் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு பாடலை பார்ப்போம் வாங்க கோவலன் மாதவி ஆகியோர்தம் மகளாகிய மணிமேகலையின் வரலாற்றை கூறும் காப்பியம் அதனால் தான் இதுக்கு என்ன பண்ணால் மணிமேகலை அப்படின்னு பேர் வந்துச்சு தொடர்நிலை செய்யுள் வரிசையில் பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அந்த இரண்டுமே தமிழ் மக்களோட வாழ்வியலை சொல்லும் ஒரு கருவூலமாக திகழ்ந்தது மணிமேகலைங்கிறதும் சிலப்பதிகாரமும் பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியத்தில் ஒன்றுன்னு நமக்கு தெரியும் ரெண்டுமே வந்து ஐம்பெரும் காப்பியங்கள்னு தெரியும் இந்த மணிமேகலையோட துறவு வாழ்க்கையை தான் இதுக்கு மணிமேகலை துறவு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இது வந்து பெண்மையை முதன்மைப்படுத்தும் ஒரு காப்பியமாக திகழ்ந்ததுனால இதுக்கு புரட்சி காப்பியம் அப்படின்னு மற்றொரு பேரும் உண்டு இந்த ப மணிமேகலையில் பார்த்தீங்கன்னா பண்பாட்டு கூறுகளையும் கூறக்கூடிய தமிழ் காப்பியம் அப்படின்னும் சொல்லலாம் இக்காப்பியத்தில் வந்து சொற்சுவை பொற்சுவை அப்படிங்கிறது நிறைந்துள்ளது பௌத்த சமயத்தை சார்புடைய நூலாக இருக்குது கதை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மணிமேகலை சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து முப்பது காதைகள் அமைந்துள்ளது நமக்கு வந்து முதல் காதையான விழாவரை காதையில் உள்ள பாடல் தான் இங்கே நமக்கு பாடல் அமைந்துள்ளது மணிமேகலை காப்பியத்தை இயற்றிய ஆசிரியர் யாருன்னா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் ஊர் வந்து எங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு அண்மையில் உள்ள சீத்தலை அப்படிங்கிற ஊரில் பிறந்தார் மதுரையில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க கூலவாணிகம் அப்படின்னா மதுரையில் வந்து கூலவாணிகம் அந்த தொழில் செய்யக்கூடியவர் தானியம் கூலம் அப்படின்னா தானியத்தை விற்கக்கூடிய அந்த பேரின் அடிப்படையில் தான் கூலவாணிய சீத்தலை சாத்தனார் அப்படின்னு அமைஞ்சது சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர் காலத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு வந்து வேறு வேறுபெருந்து தண்டமிலாசான் சித்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு இவரை வந்து இளங்கோவடிகள் பாராட்டியுள்ளார் அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மரவாது இதுகீழ் எல்லாம் உண்டியும் உடையும் மறையுள் அல்லது கண்டதியில் அப்படிங்கிறது மணிமேகலையோட வரிகள் அறாம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா எல்லா மண் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மண்ணில் வாழக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் அளிப்பது தான் அப்படின்னு இந்த மணிமேகலையில் வலியுறுத்துகிறாங்க அப்போ மணிமேகலை கதையில் என்னத்தை வலியுறுத்துகிறாங்கன்னா அறக்கருத்துக்கள் நிறைந்துள்ளது பாடலை பார்ப்போம் அறுபத்தி எட்டுல பாருங்க காதை நடைபெறக்கூடிய வந்தவர்கள் யாராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல எட்டுல என்ன ஃபர்ஸ்ட் பார்ப்போம் மெய்த்திரம் வழக்கு நண்பொருள் வீடனும் எத்திரம் தந்த தத்தம் இயல்பினிர் காட்டும் சமய கணக்கரும் அப்ப உயருடைய அந்த புகார் நகரத்தில் மெய்த்திறம் மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடிய உலகியல் தத்துவம் வீடு வேறு ஆகிய பொருட்களை என்ன பண்ணாது இத்திரம் தத்தம் இயல்பினிர் காட்டும் அவங்களுடைய தன்மைக்கேற்ப விளக்குபவராகிய சமயவாதிகள் அங்கு கூடியிருக்கின்றனர் அடுத்து பாருங்கள் தந்துரை போகிய அமைய கணக்கரும் அடுத்து தனது நெறியில் சிறந்து விளங்கக்கூடிய காலத்தை கணக்கிட்டு சொல்லக்கூடிய கால கணிதரும் அங்கு கூடியிருக்கிறார்கள் அகலாராகி கரந்துரு எய்திய கடவுளாரும் அப்ப இந்த நகரத்தை விட்டு நீங்காம அங்கு என்ன பண்ணோம் நீங்காத தேவர் உடலிலிருந்து மறைந்து மக்கள் உருவில் வாழ்ந்து வரும் யாரு கடவுளரும் அங்கு கூடியிருக்கின்றனர் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும் பாடை மாக்கள் அப்படின்னா யாருன்னா பல மொழி பேசும் மக்கள்னு அர்த்தம் அப்போ இந்நகரையில் என்ன பண்ணுறாங்கன்னா கடல் வழியை வாணியம் செய்து செல்வம் ஈட்டும் பொருட்டு வந்த பல மொழி பேசும் அயல் நாட்டினரும் இவ்விழாவை காண அங்கு கூடியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அரசனை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஐம்பெருங்குழுக்களும் என் பேராயமும் அப்போ ஐம்பெரும் குழுவும் என் பேராயத்தைச் சேர்ந்தவர்களும் அங்கு என்ன பண்ணுறாங்க வந்தவருங்கு குழியி குழியினா கூடி என்ன பண்ணுறாங்க ஒன்று கூடி வான்பதி தன்னுள் அங்கு அரசவையில் என்ன பண்ணுறாங்க திரண்டு இருக்கின்றனர் இந்த ப ஃபர்ஸ்ட் எட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த விழாவை காண வந்தவர்கள் யார் யார் சமயவாதிகள் காலக்கணிதர் கடவுள் அயல் நாட்டினர் ஐம்பருங்குடு என்பேராயத்தை சேர்ந்தவர்கள் இவர்களோடு அரசரும் அங்கு வீற்றிருக்கிறார் அடுத்துல கவனிங்க தோரண வீதியும் தோமறு கோட்டியும் தோரண வீதினா தோரணங்களால் கட்டிய தெருக்களில் தோமறு கோட்டியும் தோமறு குற்றமில்லாத மன்றங்களில் அங்கு இருக்கக்கூடிய அந்த வீதிகள் தோரணம் கட்டிய அந்த வீதிகளில் குற்றமில்லாத எந்த குற்றமும் நடைபெறாத மன்றம் இருக்கிறது அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூரண கும்பமும் புலம்பாளிகையும் அப்போ பூரண குன்பம் அங்கே ஏற்றி வச்சிருக்காங்க பொறுப்பாளிகை நிறைந்திருக்கு பாவை விளக்கும் பலவுடன் பரப்பு மீன் பாவை விளக்கை ஏற்றி அதோட பல வகையான மங்கள பொருட்களையும் வைங்கள் அது என்னென்ன மங்கள பொருள்னு அடுத்த லைனில் சொல்கிறாங்க பாருங்கள் காய்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் அப்போ காய்குலைனா குழை மூற்றிய பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் வஞ்சிக்கொடியையும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமீன் அப்போ பூங்கொடிகளையும் கரும்பையும் நட்டு வையுங்கள் பத்தி வேதிகை பசும்பன் தூணத்து முத்தும் தாமம் முறையோடு நாற்றுமேன் நாற்றுமீன் அப்போ என்ன பண்ணணுங்க வீடுகளிலும் தெருக்களிலும் திண்ணையிலும் வரிசை வரிசையாக இருக்கும் தங்கத்தூண்களில் எண்ணத்தை மாட்டுங்கன்னா முத்து மாலைகளை தொங்க விடுங்கள் அடுத்து பாருங்க விளவுமடி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்று மீன் புது மணல் பரப்பு மீன் விழாக்கள் நிறைந்து நடைபெறக்கூடிய இந்த மூதூர் மாநகரில் வந்து பழைய எங்கெல்லாம் மாற்றணும்னா பழைய மணல்களை மாற்றி புது மணல் பரப்பணும் எங்கன்னா மன்றங்களிலும் என்ன பண்ணணும் தெருக்களிலும் பழைய மணலையெல்லாம் அகற்றி புது மணலை பரப்புங்கள் அடுத்து பாருங்கள் கதலிகை கொடியும் கால் ஊன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்து மீன் அப்போ கதலிகை கொடியும் துகில் கொடிகளையும் கால் ஊன்று விலோதமும் காம்புகளில் கட்டிய கொடிகளையும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்து மீன் அப்போ பெரிய மாடங்களில் வாயில்களில் சேர்த்து என்ன பண்ணுங்க கட்டுங்கள் மாடங்களின் வாயில்களிலும் சேர்த்து கட்டுங்கள் அப்படின்னு இதோட பொருள் அமைஞ்சிருக்கு தன் பந்தரும் அப்ப குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்களில் தாழ்ந்தரு பொதிலும் அப்ப மரங்கள் தாழ்ந்து நில தரக்கூடிய ஊர் மன்றங்களிலும் புண்ணிய அறிவீர் பொருந்துமேன் அப்ப என்ன பண்ணணும் அந்த மன்றங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா நல்லன பற்றிய சொற்பொழிவை ஆற்றுங்கள் எப்படி ஆற்றணும்னா பட்டி வண் ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் அப்ப ஒட்டிய சமயத்துனா அவரவர் சமயத்திற்குரிய உட்பொருளை அறிந்து வாதிடுவோர் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமேன் பட்டி மாக்கள் தம்முடன் ஆயினும் அப்ப மாறுக பாடு கொண்ட பகைவர்கள் கூட அவர்கள் கூட என்ன இருக்கணும்னா சற்றமும் காலமும் செய்யாது அகலுமேன் சற்றமுன்னா எக்கோபமும் கோபமும் பூசலும் கொள்ளாது அவர்களை விற்று நீங்கி இருங்கள் வெண்மணற் குன்றமும் வெண்மையான எனது மணல் திட்டுகளிலும் விரி பூஞ்சோலையும் விரிந்த மலர்களை கொண்ட பூஞ்சோலைகளிலும் தன்மணல் துருத்தியும் குளிர்ந்த மணல்கள் உடைய ஆற்றின் ஓரங்களிலும் தாழ்பூன் துறைகளிலும் தாழ்பூம் துறைகள்னா மரக்கிளைகளால் நிழலை தரக்கூடிய தண்ணீர் துளை துறைகளிலும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் அப்ப தேவர்களும் மக்களும் ஒன்றுபட்டு எட்டு நாட்களிலும் உலாவி வருவர் என்பதை நன்கு அறியுங்கள் ஒளிரு வாழ் மரவரும் அப்ப வீசும் வாளேந்திய காலால் படையினரும் தேரும் தேர்ப்படையினரும் மான்னா குதிரைன்னு தெரியும் மாவுண்ணா குதிரைப்படையினரும் களிரும் களிரும்ூழ்தர யானை யானைப்படைகளும் சூழ்ந்து வர கண்முரசு எம்பி அகன்ற முரசினை அறைந்து பசியும் பிணியும் பகையும் நீங்கி அப்ப பசியும் நோயும் பகையும் நீங்கி வசியும் வளமும் சுரக்க மழையும் வளமும் எங்கும் பெருவு பெருகுவதாக என வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கன் அப்ப இச்செய்திகளை மேற்கண்ட செய்திகளை நகருக்கு முறைசரைவோன் அறிவித்தான் என்பதுதான் இந்த பாடலோட பொருள் இந்த பாடலோட பொருள் புரியலை மீண்டும் ஷார்ட்டா சொல்றேன் பாத்தீங்க ஒண்ணு இல்ல புகார் நகர்ல வந்து இந்திர விழா நடைபெற இருக்கு அங்கு எல்லாரும் என்ன பண்றாங்க குழுமி இருக்காங்க அப்ப முரசைந்து அந்த விழா வந்து நடைபெற போகுது அப்படின்னு முரசரைவன் அறிவித்தான் அந்த அந்த தான் வந்து இந்த பாடல் முழுவதும் நம்ம பார்க்க போறோம் அந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புகார்ல வந்து பல்வேறு சமயத்தை அந்த சமயவாதிகளும் காலத்தை கணித்து சொல்லக்கூடிய கால கணிதரும் கடவுளும் அயல் நாட்டினரும் ஐம்பெருங்குழு எம்பரத்தை சேர்ந்தவர்கள்லாம் கூடியிருக்காங்க அப்ப என்ன பண்ணுங்கன்னா அந்த விழா மன்றங்களை வந்து நல்லா சோடிச்சு பூரண கும்பம் பொற்பாளிகை பல வகையான மங்கள பொருட்களை வச்சு என்ன பண்ணுங்கன்னா அழகுப்படுத்துங்கள் வீட்டு வாசலில் என்ன பண்ணுங்கன்னா தோரணங்களாக முத்து மாலைகளை தொங்க விடுங்கள் என்றும் இந்த மன்றங்களை வந்து பழைய மணல் எல்லாம் அகற்றிட்டு புதிய மணல்களை பரப்பி அங்கே என்ன பண்ணுங்க நல்லா எல்லாம் கட்டி விடுங்க பூக்கள் நிறைந்த கொடிகளையெல்லாம் கட்டி விடுங்கள் அப்போ அங்கே என்ன பண்ணுங்க குளிர்ந்த மணல் பரப்பி அந்த பந்தல்ல வந்து நல்லெண்ண பற்றி சொற்பொழிவும் ஆற்றுங்க அப்போ என்ன பண்ணணும் அந்த சொற்பொழிவு ஆற்றும்போது பட்டிமன்ற முறைகளை தெரிந்து வாதிடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அங்கே வந்து மக்களிடம் வந்து கோபலும் கோபமும் பூசலும் கொள்ளாது இருந்தால் பகைவராயிருந்தா அவர்களை விட்டு விலகி நெல்லுங்க ஏன்னா அந்த விழா நாளில் கோபம் பூசலுங்கிறது கூடாது ஏன்னா அந்த இருபத்தி எட்டு நாட்களும் தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழ்வுடன் உலாவி வருவார்கள் எங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஒளி வீசும் வாலேந்திய காலால் படை வீட் வீரர்கள் தேர்ப்படை வீரர்கள் குதிரைப்படையினர் யானைப்படை வீரர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து சூழ்ந்து வர இந்த விழானது நடைபெற போது பசியின் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த முரசரைவோன் அறிவிப்பதாக இந்த பாடலோட பொருள் முடிஞ்சிருக்கு பக்கம் என் எழுபதில் பாருங்கள் பாக்ஸில் தெரிந்து தெளிவோன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அப்போ நம்ம முன்னாடி பாடலில் பார்த்தோம்னா ஐம்பெருங்குழு குழு என் பேராயம்னு அந்த ஐம்பெரும் யார் யார் இருப்பாங்கன்னா அமைச்சர் சடங்கு செய்போர் படைத்தலைவர் தூதர் ஒற்றர் ஒற்றர்னா சாரணர்னு இருப்பாங்க என் பேராயம் எட்டு பேர் இருப்பாங்க அப்போ எட்டு பேர்னா கரணத்தியால அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவாங்க கணக்கு தொழிலை செய் கணக்கன்னு அப்படின்னு சொல்லுவோம் கரும வீதிகள் அப்படின்னா கரும தொழிலை செய்கிறாங்களா அவங்க வாழக்கூடிய அந்த இது வீதிகளும் கனக சுற்றம் அப்படின்னா பொருளாதார வல்லுநர்களும் கடை காப்பாளர் அதாவது கடைனா அங்காடி அல்லது இடம் இடத்தை காக்கக்கூடியவர்களும் நகரமாந்தர்கள் படைத்தலைவர்கள் யானை வீரர் இவ்வளீ மரவர் அப்படின்னா குதிரை படை வீரர்கள் அப்படின்னு அர்த்தம் இவங்க தான் ஐம்பெரும் குழுவினை என் பேர் இருக்கக்கூடியவர்கள் அடுத்து இலக்கணக்குறிப்பை கவனிங்க தோரண வீதியும் தோமரு கோட்டியும் அப்போ உம்முங்கிற உருவு வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அதை என்னென்னு சொல்லுவோம் எண்ணுமை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து காய்கொடை கமுகு பூக்கொடி வள்ளி முத்து தாமம் அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவுன்னா ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவாக அங்கே வந்திருக்கு அதனால் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்கிறோம் அடுத்து மாற்று மீன் பரப்பு மீன் அப்ப என்ன ஏவராங்க ஏவுதல் தொழில் அப்படிங்கிறதுனால ஏவல் வினைமுற்று அந்த செயல் முடிவு பெற்று உருபொருள் அப்படின்னா அது உரிச்சல் தொடர் தாழ்ப்பூந்துறை வினைத்தொகை அது பாங்கறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை நண்பொருள் தன்மணல் நல்லுறை அப்படிங்கிறதெல்லாம் பண்பு தொகைகள் அடுத்து பாருங்க பகுபத உறுப்பிலக்கணம் பரப்பு மீன் அப்படின்னு இருக்கு பரப்புங்கிறது பகுதி மென்ங்கிறது முன்னிலை பன்மை வினைமுற்று வெ விகுதி அந்த செயல் முடிஞ்சிருந்ததுனால வினை முற்று முற்று பெற்றுருக்கு அதனால் எப்போதுமே பகுதி வந்து கட்டளை சொல்லாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ அந்த சொல் வந்து என்ன இருக்கும் கட்டளை சொல்லாக இருக்குது அடுத்து பாருங்கள் அரைந்தனன் அரைங்கிறத பிரிச்சுருங்க இந்து இருந்துச்சுன்னா இத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்துன்னு பிரிப்போம் அடுத்து தா இருக்குது இத்து ப்ளஸ் ஆன்னு பிரிக்கணும் அப்போ இத்தை போட்டுருவீங்க ப்ளஸ் ஆங்கிறது அங்கே இருக்கும் அடுத்து நான் இருக்க இன் கூட்டல் ஆண் பிரியும் அப்போ அந்த என்ன இருக்கும் இன்னு எங்கே வரும் அந்த ஆவுக்கு பக்கத்தில் வந்துடும் அடுத்திருக்க ஆ வந்து அந்த மெய்யெழுத்தோடு சேர்ந்துடும் அப்போ அரை பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்துங்கிறது எப்போதுமே இறந்த கால இடைநிலையிலையும் சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்த அண் வந்து ஒரு அண்ணு சாரியை இன்னொரு அண்ணு வந்து ஆண் வினைமுற்று விகுதி அதோட இந் என்னது அண்ணன்னு முடிஞ்சதுன்னா லாஸ்டில் ஆண்பால் வினைமுற்று தான் இருக்கும் இடையில இருந்துச்சுன்னா தான் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில தான் அது சாரியை வரும் இத்துடன் இந்த வகுப்பு நிறைவுற்றது மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி